ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆத்திச்சொடி ஒன்று பார்க்க போகிறோம் நீர் விளையாடேல் அப்படின்னு ஒரு ஆத்திச்சுடி கதை பார்க்க போகிறோம் நீர் அப்படின்னா என்ன குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா நீர் அப்படின்னா தண்ணீர் வாட்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல தண்ணீர் அதுதான் நீர் நீர் விளையாடேல் தண்ணியில் விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்திச்சொடி தண்ணியில் விளையாடுறதுன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் இல்லை ரொம்ப பிடிக்கும் எங்கே தண்ணியை பார்த்தாலும் கால் அணிச்சு விளையாட நம்ம ஆசைப்படுவோம் அது மட்டும் இல்லை ஆறு ஏரி குளம் குட்டை கடல்னு நீர்நிலைகள் எங்கே பார்த்தாலும் அதில் இறங்கி விளையாடணும் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும் ஆனால் அப்படி தண்ணியில் இறங்கி விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இன்னும் சொல்லப்போனால் நம்ம உயிருக்கே ஆபத்தானது ஏன்னால் நீர்நிலைகளில் ஆழம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆழம் தெரியாமல் நம்ம காலை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணியில் மூழ்கி நம்ம உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அதனால் எப்போது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் போனாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம உள்ளே இறங்கி விளையாடுறதெல்லாம் கூடவே கூடாது அதுவும் பெரியவங்க பக்கத்தில் இல்லாமல் நீர்நிலைகளுக்கு பக்கமாக நீங்கள் போகவே கூடாது இதை பற்றி வலியுறுத்துறது தான் இந்த கதை நேர் விளையாடில் அப்படிங்கிற இந்த ஆத்திச்சுடி கதையை பார்க்கலாம் இந்த படத்தில் பாருங்கள் நாலு குட்டி பசங்க உங்களை மாதிரி இல்லை சின்ன பசங்க அவங்க நான்கு பேரும் என்ன பண்ணுறாங்க தண்ணியில் நீந்திட்டுருக்காங்க இல்லையா தண்ணியில் நீந்திகிட்ருக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆஹா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் கையரண்டி மேலே தூக்கிட்டு இருக்கான் இல்லையா அந்த பையன் சொல்கிறான் தண்ணியில் நீந்துறது எவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே மற்ற பையன் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான் ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் ஆமாம் தண்ணியில் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவனும் சொல்கிறான் உடனே இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் நான் இன்னும் உள்ளே போய் நீந்த போகிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே போக போகிறேன் உள்ளே போய் நீந்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு பக்கத்தில் இருந்த பையன் டே வேண்டாண்டா அங்கே பாரு ஒரு பலகை வச்சுருக்காங்க ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாரு அது என்ன பலகை எச்சரிக்கை பலகை எச்சரிக்கை பழகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீர்நிலைகள்லாம் ஆழம் தெரியாமல் உள்ளே இறங்கி ஆபத்தில் யாரும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துல ஆழம் அதிகமாகிருக்கு எந்த இடத்துல சுழல் இருக்குது இது மாதிரியெல்லாம் ஆபத்தான இடங்கள் எது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு பலகையில் ஒரு போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க அதுதான் எச்சரிக்கை பலகை படத்தில் பாருங்கள் அந்த தண்ணிக்குள்ளே சிவப்பு கலரில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஒரு எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க இல்லையா அந்த பலகையை காட்டி அந்த பையன் சொல்கிறான் வேண்டாண்டாம் அங்கே பாரு எச்சரிக்கை பலகை இருக்குது நம்ம இதுக்கு மேலே உள்ளே போக வேண்டாம் அப்படின்னா அந்த பையன் தடுக்கிறான் எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க அதனால் ரொம்ப தூரம் உள்ளே போகிறது ஆபத்து அப்படின்னு என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்கல ஏண்டா உனக்கு தான் தெரியும்ல நீச்சல் போட்டினாவே எப்போவுமே எனக்கு தான் முதல் பரிசு நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நல்லா நீச்சல் அடிப்பேன் போட்டியில் நான் தான் எப்போவுமே முதல் பரிசு வாங்குவேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான் உடனே இவன் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலையா அந்த பையன் சொல்கிறான் ஆனாலும் கூட நீ நீச்சல் போட்டியில் முதல் பரிசு இருந்தால் கூட இப்படி நீர்நிலைகளுக்கு உள்ளே போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆபத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் யாருக்கெல்லாம் துணிவு இருக்கோ அவங்கெல்லாம் என் கூட வரலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கீங்களோ பயப்படாமல் இருக்கீங்களோ துணிச்சல் இருக்கிறவங்க என் கூட வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான் உடனே பக்கத்தில் ஒரு பையன் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா அவனுக்கு இப்போ கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு சரிடா நானும் வரேன் அப்படின்னு அவன் கூட கிளம்புறான் ஆனால் இன்னும் ரெண்டு பசங்க அவங்களோட போகலை மற்ற நான்கு பசங்கள் இல்லையா ரெண்டு பேர் தான் உள்ளே போகிறதுன்னு முடிவெடுத்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் போகிறது ஆபத்து ஏன்னா அங்கே எச்சரிக்கை பழக வச்சுருக்காங்க அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாங்க இதில் இந்த ரெண்டு பசங்க தான் ரொம்ப புத்திசாலி பசங்க உள்ளே போகணும்னு முடிவெடுத்த பசங்க ஆபத்தை உணராமல் அவசரப்பட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது அந்த மறுபடியும் நானும் வரேண்டா அப்படின்ட்டு ரெண்டாவதாக போனால் இல்லையா அந்த பையனுக்கு பயமாயிடுச்சு போக போக அந்த பலகை வ பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு ஓ எனக்கு பயமாக இருக்குடா இதுக்கு மேலெலாம் நான் வரல நான் வரமாட்டேன் இதுக்கு மேலே நான் வரல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா அதோடு நின் அதுக்கு மேலே உள்ளே போகலை ஆனால் அந்த நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலையா அந்த பையன் கேட்குற மாதிரியே இல்லை எனக்கெல்லாம் பயம் இல்லை நான் போகிறேன் நீ வராட்டி போ நான் போகிறேன் அப்படின்னு அவன் நீச்சல் அடிச்சுட்டே நீர்நிலைகளில் இன்னும் உள்ளே உள்ளே போயிட்டே இருக்கான் பாருங்கள் அந்த பல பலகை எச்சரிக்கை பலகை இருக்கு இல்லையா போர்டு அதில் என்ன எழுதியிருக்கு சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை அப்படின்னு எழுதியிருக்கு அந்த பலகையெல்லாம் தாண்டி அவன் போயிட்டான் சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீர்நிலைகளில் சுழல் இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக போய்டும் அது என்ன சுழல் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போனால் தண்ணி என்ன பண்ணணும் தெரியுமா சுத்து சுத்தன்னு சுத்தம் சொல்லிட்டு இருக்கும் வேகமாக சுற்றி 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 நம்மளை உள்ளே இழுத்துடும் உள்ளே கொண்டு போயிடும் தண்ணிக்கு உள்ளே அடியில் கொண்டு போயிடும் நம்மளால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது தப்பிக்கவே முடியாது எவ்வளோ தான் நீச்சலில் ரொம்ப திறமசாலியாக இருந்தாலும் கூட நீச்சல் போட்டியில் கலந்துட்டு முதல் பரிசு வாங்கினவங்களாக இருந்தால் கூட சுழல் இருக்கிற இடத்துல போனால் யாராலும் தப்பிச்சு வர முடியாது சுழலிருந்து தப்பிக்கவே முடியாது அந்த தண்ணி சுற்றி சுற்றி சொலண்டு சொலண்டு அந்த இடத்துல உள்ளே இழுத்துரும் அந்த இடத்துல யாரும் நீச்சல் அடித்து தப்பிக்க முடியாது அதனால தான் அங்கே யாரும் போகக்கூடாது அது ஆபத்தான இடம் உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அப்படிங்கிறதால எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அந்த இடத்துல சூழல் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான் அப்படி ஒரு எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க ஆனால் அந்த பையன் என்ன பண்ணால் அந்த எச்சரிக்கை பலகை அதையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அதை தாண்டி உள்ளே போயிட்டான் உள்ளே போன உடனே என்ன ஆயிருக்கும் படத்தில் பாருங்கள் அவனோட ரெண்டு கைகள் தான் மேலே இருக்குது அப்போ என்னாச்சு அவன் சுழலில் மாட்டிக்கிட்டான் அந்த தண்ணியில் இருந்த சுழலில் மாட்டிட்டான் அப்படியே உள்ளே போகிறான் போகும்போது இப்போ அவனுக்கு காப்பாற்ற சொல்லி கத்துறான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான் ஆனால் இப்போ போய் அவனை யார் காப்பாற்ற முடியும் ஏன்னா அந்த இடத்துல சுழல் இல்லையா அந்த இடத்துக்கு போனவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யார் நண்பர்கள் எச்சரித்து அவன் கேட்கல எச்சரிக்கை பலகை அதை பார்த்தும் அவன் மனசு மாறாமல் நான் தைரியசாலி நான் உள்ளே போகிறேன் என்னால் முடியும் அப்படின்ட்டு போனான் இல்லையா அதுவே அவனுக்கு ஆபத்தாக போயிடுச்சு குட்டீஸ் இந்த கதை உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நீர் விளையாடேல் அதாவது தண்ணியில் எந்த காரணத்தை கொண்டும் விளையாடக்கூடாது ஏன்னா தண்ணியோட ஆழம் ஆழம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது நீங்கள் சின்ன குளம் குட்டை எதுவாக இருந்தாலும் சரி தண்ணி தேங்க ஏற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே போகக்கூடாது அதில் கால் வைக்கக்கூடாது பெரியவங்க இல்லாமல் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் போகக்கூடாது நீர்நிலைகளில் இறங்கவும் கூடாது அப்படி இறங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாக போயிடும் உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் குட்டீஸ்க்கெல்லாம் தண்ணியை பார்த்தா ஆசையாக தான் இருக்கும் உள்ளே இறங்கி விளையாடலாம் நீச்சல் அடிக்கலாம் குளிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் அந்த ஆசைகளையெல்லாம் அடக்கிக்கணும் ஏன்னா அதை விட நம்மளுடைய உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நம்ம எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும்